हाई फ्रेंड्स वेलकम टू मीमोस लाइफ स्टाइल नम्बर इनके रोम सिंपला यम्मिया चीज टफ्ड रोटी से वांगा पाकल गोधुमै माव नेय तैर उप्प वेंगायताल कैरेट चिन्ने वेंगायम करवापले गरम मसाला कोड़ मलगा पच्चे मलगा चाट मसाला ऑप्शनल पूंड सीरगतूल इंजी पेपर पाउडर तुरुवन चीज कोत्तमली वांग इप्पो नम्ब मुदल माव पेसेंजिकलां ओरु कप्पु गोधुम माव एड़ुत्तिरुक्केन अरे टीस्पून उप्पु सेर्त्तुक्करें अंजु टीस्पून तैर सेर्त्तुक्करें सेर्त्तु नल्ला मिक्स पण्णिक्कोंग நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மாவு பதத்தில் கலந்து வச்சுக்க போகிறேன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மாவு பதத்தில் ரெடி ஆகிடுச்சு நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வாங்க நம்ம ஒரு பேன் வச்சு பேன் சூடானோடனே நெய் ஊற்றிக்கலாம் 4 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன் சிம்மில் வச்சுட்டு நெய் ஊற்றுங்க நெய் நல்லா சூடாகட்டும் நெய் சூடானோடனே நான் ஒரு 7-8 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு பச்சை பாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் ஒரு கேரட் நான் துருவி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கொடமிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கையளவு வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதுவும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா இருக்குது இப்போ நம்ம சப்பாத்தி செஞ்சிடலாம் சின்ன ரவுண்டாக ஒரு பால் ஷேப்பில் நான் எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவு சேர்த்து நான் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்க போகிறேன்
உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ரொம்ப மெலிசாக இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறோம் பாருங்கள். ரவுண்ட் ஷேப்பில் நான் பண்ணிட்டேன். நம்ம அந்த வெஜிடபிள் ஸ்டஃப் செஞ்சுருந்தோம் இல்லையா, அதை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் துருவின சீஸ் சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்தோன்னே கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், அந்த நான் ஃபோல்ட் பண்ணுறதுக்காக சேர்க்குறேன். நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம், நீங்கள் இல்லைனா தண்ணி வச்சு கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். ஒரு பேன் வச்சு பேன் சூடானோடனே நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் சூடானோடனே நம்ம சப்பாத்தி ஸ்டஃப் செஞ்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம மேலே வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அந்த ஓரத்தெல்லாம். ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி திருப்பி போட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எம்மியான டேஸ்டியான சீஸ் ஸ்டஃப்ட் ரோட்டி ரெடி ஆகிடுச்சு. புதினா சட்னி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீமோஸ் லைஃப் ஸ்டைல்.